வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக ஹோம பொடி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கடலை மாவு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு அதுக்கப்புறம் ஹோமத்தை நல்லா அரைச்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஹோம பொடி எப்படி ஒரு ஈஸியான ரெசிபியில் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஹோம பொடி வந்து இது நார்த் சைடில் வந்து சேவ் சொல்லுவாங்க. அதாவது இந்த தைப்புரி பேல்புரிலாம் பார்த்தீங்களா, அது மேலே லைட்டாக அந்த மஞ்சக்கலை போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சேவ் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பண்ணும்போது, அதாவது நார்த் சைடில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்கே நம்ம ஹோமம் போடுவோம், இதே ப்ரிப்ரேஷன் தான், ஆனால் சேவில் வந்து ஹோமும் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, பட்டர் 1 டீஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, ஓமம் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறோம், அதுக்கு பிறகு அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். இந்த கடலை மாவு வந்து 1 கப் ஆட் பண்ணிங்கன்னா அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணோம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அதிகமானால் ஒன்றும் தவறு இல்லை. இதுக்கு பிறகு இந்த ஓமம் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா அரைச்சி வடிகட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், சில பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த ஓமம் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணுவாங்க, அப்படின்னா வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டெயின் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணலாம். பெருங்காயம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டர் ஆட் பண்ணுறோம். இந்த பட்டர் வந்து லைட்டாக மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுறோம். வீட்டில் பட்டர் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வீட்டில் இருக்க ரீஃபண்ட் ஆயில் இருக்குல்ல அந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இந்த பட்டரும் எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முறுமுறு வரதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். பட்டர் இல்லாதவங்க வந்து எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக தான் இருக்கணும். டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முறுக்கோலாய் பார்த்திங்கன்னா ஓம பொடி தட்டு போட்டு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மாவு கையில் பிசைஞ்சு எடுத்துருங்க, ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பிறகு கையில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குழாயில் சைட்லாம் ஆயில் அப்ளை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு புளிய முடியும். அதனால தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது வந்து மாவு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, பாதி தான் ஆட் பண்ணணும். எதுக்காகனா உங்களுக்கு ஈஸியாக புளிகிறதுக்காக உங்களுக்கு வந்து பாதி பண்ணணும் சொல்கிறேன். இதே ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி புளிகிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி புளிஞ்சாவே டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் வந்து பாதி போட்டு நல்லா புளிங்க. எண்ணெய் மீடியமான ஃப்ளேமில் வச்சு பிறகு நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கோலாயில் இருக்க அந்த மாவு வந்து புளிய வேண்டியது தான். புளியும் போது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணினு அப்படியே முறுக்கு எப்படி சுற்றுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சுற்றி எடுக்கணும். சுற்றி முடித்த பிறகு வந்து 1 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதிகபட்சம் 1 நிமிஷம்னா 2 நிமிஷம், அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். அப்படி குக் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் மாறிடும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து புளிஞ்சு முடித்த உடனே அந்த பபுள்ஸ் நிறைய வரும். குக் ஆகிடுச்சுன்னா அந்த பபுள்ஸ் கம்மியாகும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கரண்டை வச்சு ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் புளியும் போது ஒன்று மேலே ஒன்று புளிஞ்சிருப்பீங்க, அது வந்து நல்லா வேகிறதுக்காக மட்டும்தான் வந்து குக் பண்ணுறோம். இப்போ நான் எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இன்னும் வேகலை. நீங்கள் அப்படி கரண்டியில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உடையாமல் வரும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ டேர்ன் பண்ணி இன்னொரு சைடு நம்ம குக் பண்ணுறோம். இது ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேகலன்னு சொல்லி நினைப்பீங்க, ஆனால் வெந்திருக்கும், ஆனால் கலர் அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறக்கும் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓம பொடி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓம பொடியில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பொரி வறுத்து இதெல்லாம் போட்டிங்கன்னா மிக்சர். இப்போது இந்த ஓம பொடி வந்து கையில் ஜஸ்ட் லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி எடுக்கிறேன். க்ரஷ் பண்ணி எடுத்தால் இந்த ஓம பொடி ரெடி. என்னங்க இப்போ இந்த ஹோம் பொடி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.